ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக ஹெல்த்தியான ப்ளம் கேக் ஷாப்பில் வாங்குற மாதிரியே சொல்ல போனால் அதை விடையே சூப்பராக அந்த டெக்ஸ்சர்லாம் பர்ஃபெக்டாக அல்சோ நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். கோதுமை மாவில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி எக் இல்லாமல் ரம் இல்லாமல், அதாவது ட்ரெடிஷ்னலாக செய்கிற ப்ளம் கேக்கில் ரம் இல்லைனா பிராண்டி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நான் ஆல்கஹாலிக்காக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்ல கில்ட் ஃபீலிங் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு டெலிஷியஸான ஃப்ளேவர்ஃபுல்லான கேக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து நாலு பார்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சோக் பண்ண போறோம். கேக் செய்யறதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வைக்க போறேன். செகண்ட் வந்து மொலாசஸ் செய்ய போறோம், அதாவது பிளாக் ஜாக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது அந்த பிளம் கேக்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அந்த ரிச் கலர் வர்றதுக்காக நாட்டு சர்க்கரையில செய்யக்கூடியதான் அந்த மொலாசஸ். தேர்ட் வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஒரு ஸ்பைஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ண போறோம். அண்ட் ஃபைனலா வந்து கேக் பேக் பண்ண போறோம். சோ வித் ஃபர்தர் நோட்டிலே நம்ம வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். பிளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறதுக்கு 24 hours முன்னாடி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்க 1 hour ஆர் 2 hours கூட ஊற வச்சுக்கலாம். டேட்ஸ் பேர்ஷம்பளம் ஒரு 50 grams ஆட் பண்ணிக்கிறேன். செர்ரிஸ் ஒரு 20 grams ஆட் பண்ணிக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி 50 grams ஆட் பண்ணிக்கோங்க. உலர் திராட்சை பிளாக் கலர்ல இருக்கிறது 30 grams ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த உலர் திராட்சை 20 grams ஆட் பண்ணியிருக்கேன். அத்திப்பழம் 20 grams ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 cup அளவு ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து சீட்ஸ் இருக்க மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. உலர் திராட்சைலாம் சில இதில் வந்து பெருசு பெருசாக சீட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. பண்ணுங்கள் டேட்ஸுமே வந்து நான் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்க மீதி இருக்க ஆரஞ்சு ஜூஸ் நம்ம இப்போ அந்த மொலாசஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் 190 grams கிட்ட வரும். அண்ட் ஃபைனலாக நம்ம டாப்பிங் போடுறதுக்கும் சில ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு 200 grams வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நான் காமிச்சிருக்க செரிஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, அந்த பியூர் செரி தான் இது. பட் கல்லாக்காயை வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்து பேக்கெட்டில் வந்து விற்பாங்க, அது ஆக்சுவலாக செரின்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து ஒரிஜினல் செரி கிடையாது. உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த செரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுன்னா டூட்டி ஃப்ரூட்டி, செரிஸ், கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, இது மூணு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் கூட போதும். பட் நமக்கு எது அதிகமாக வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இதை மட்டும் அப்படியே கூட நீங்கள் சோக் பண்ணலாம். ஆனால் இதோட நான் வந்து இப்போ மொலாசஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 cup அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பேன் அந்த மாதிரி பண்ணுங்கள், நம்ம ஸ்பேச்சுலா எதுவும் யூஸ் பண்ணாமல். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம இப்போ ஆரஞ்சு ஜூஸ் அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும். பட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வந்து தெளிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆற வச்சு தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் முக்கியமாக என்ன, நம்ம பேர்ன் பண்ண விடக்கூடாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தப்போ இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து கசக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்குலாம் விட்டுறாதீங்க. அதோட கலர் வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்ததுமே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கேண்டி மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் அந்த 1/2 cup நம்ம எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை மெல்ட் ஆக விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதை இன்னும் வந்து நம்ம சிரப் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மொலாசஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க, இந்த பிளாக் ஜாக்குன்றது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடையே நான் ஆட் பண்ணி அதுலேயும் வந்து 24 hours வந்து நான் ஊற விட போகிறேன். ஸோ இது சூடோடையே ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா வந்து காற்று போகாத மாதிரி நீங்கள் ஏர் டைட் இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
ஸோ நெக்ஸ்ட் டே, அதாவது ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா பிளம்ப் ஆகி அப்படியே ஊறி நல்லா தெரியுதுல்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரம்ல வந்து 1 இயர் 2 இயர்ஸ்லாம் வந்து ஊற வைப்பாங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பைஸ் பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம வெளியே வாங்கணும் இல்லையா அப்படி பவுடர்ஸ்லாம், அதனால நான் வீட்லேயே வந்து நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். ரிமைனிங் இருக்க அந்த பவுடர் வந்து நம்ம பிரியாணிக்கு இல்லைனா வந்து வேறு ஏதாவது நான்வெஜ் செய்கிறது கூட அந்த பட்டை கிராம்பு தானே, ஸோ கரம் மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்பைஸ் ஜார் இருக்கிறதுலே குட்டி ஜாரில் தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். இதோட வந்து ஒரே ஒரு ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அது நட்மெக், இது வந்து அப்படியே அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அந்த ஜாதிக்காய் மட்டும் நம்ம லைட்டாக அந்த அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே நம்ம முழுசாக நம்ம ஜாரில் ஆட் பண்ணோன்னா அந்த பிளேடு வந்து வீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதை தட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் செம்ம வாசனை கொடுக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் சாண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு இருந்ததுன்னா அது கூட கீழே வச்சுட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் இதை வந்து மூடி போட்டு ஹீட் ஆகட்டும் இது. ஸோ அடுத்து வந்து கேக் பேனை வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேன் ஆக்சுவலாக 8-inch பேன், இது ஹைட் வந்து 4-inch அளவுக்கு வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் நெய் அப்ளை பண்ணி அது மேலே வந்து கோதுமாவை போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 cup அளவுக்கு உருக்குன்னு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 cup அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி இதை வந்து அந்த சுகர் வந்து ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்குக்கு வந்து நான் 2 cups ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரை. இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்னஸில் தான் இருந்தது. இதோட நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால ஸ்வீட்னஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா 1/2 cup இல்லை 1/2 cup வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா. பட் அப்படி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா பின்னாடி நான் லாஸ்ட்ல வந்து பால் ஆட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பெரிய பெரிய கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்க பிரேக் பண்ணி விட்டா போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கரைஞ்சிரும். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம். நீங்க 2 தடவை வந்து சிப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தா சில்கியா இருக்கும் உங்க கேக்கு. ஸோ இதுல வந்து 2 cups ஆஃப் கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன். வீட் ஃப்ளார் 2 cup ஆட் பண்ணிருக்கேன். நம்ம கோதுமை மாவு ஆட் பண்றதுனால எப்பவுமே நான் வந்து கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 2 tablespoons கார்ன்ஃபிளார், பேக்கிங் பவுடர் 1 teaspoon, பேக்கிங் சோடா 1/2 teaspoon, இதோட கொக்கோ பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த மொலாசஸ்ன்ற ப்ராசஸ் பண்ணலன்னா இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். 1/2 teaspoon சுக்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து இஞ்சியை துருவி கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த ஸ்பைஸ் பவுடர், அதுலேருந்து ஒரே 1 teaspoon மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க பவுடர் வந்து ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ்ட்ராவே எனக்கு இருந்தது, அதை வந்து நான் வந்து கரம் மசாலாவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிராம்பு சரியாக அரைப்படாமல் இருந்த அந்த கொஞ்சோண்டு இதெல்லாம் வந்து மேலேயே தங்கிடுச்சு. இப்போ இதோட அந்த ஊற வச்சு அந்த பிளாக் ஜாக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை அப்படியே வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலால கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணுங்கள். போட்டு கண்ணாப்பினா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே கேக் பேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட், அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட், இப்படி தான் வந்து நம்ம கேக்குக்கு எப்போவுமே மிக்ஸ் பண்ணும். இதில் 30 grams அளவுக்கு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி, வால்நட், பாதாம் எல்லாமே உடச்சு தான் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா, இந்த 4 கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. முந்திரி பாதாம் மட்டும் இருக்குனாலும் அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சோட தோலை வந்து நான் கட் பண்ணி சும்மா கொஞ்சமாக ஒரு 1 teaspoon வர அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து லெமனோட தோல் கூட எடுத்துக்கலாம், அதை வந்து துருவி ஆட் பண்ணலாம். துருவாமல் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அந்த ஒரு லைட்டான அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து ப்ளம் கேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 1/4 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா ஹார்டாக இருக்கும், ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேட்டர் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா திக்கான பால் தான்.
நீங்க இதை வந்து கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நல்லா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க நாட்டு சக்கரை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்கன்னா இந்த பால் வந்து தேவைப்படாது, ஏன்னா அதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளோயா இருக்கும். இப்போ இந்த கிரீஸ் பண்ண கேக் பேன்ல இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா சில்கியா ஸ்மூத்தா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இதே பேட்டரை சின்ன சின்ன பேன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு கேக்கா கூட நீங்க செய்யலாம். இது நல்லா 1 kg மேலேயே வரும். ஸோ அந்த பபிள்ஸ்லாம் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 times தட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு நம்ம மீதி இருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேலே இப்படி எடுத்து அழகாக வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்னோடய கேக் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு அவனில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேனில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேனில் அடியில் வந்து ஏதாவது ஹைட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்கையும் வச்சுக்கோங்க. வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சென்டரில் மட்டும் இன்னும் குக் ஆகலை. ஸோ அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இருக்கிறதே சின்ன பர்னரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன். மீடியம் சைஸ் பர்னரில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா 1 hourலேயே வந்து ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் பெரிய கேக்குன்றனால கண்டிப்பாக 1 hour அதே எடுக்கும். இப்போ 2 hoursக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு, நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பேட்டர் ஒட்டாம இருக்கணும், கேக் வந்து ஒட்டாம இருக்கு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம கேக் எடுத்துடலாம். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி சைட்ஸ்ல கேப் இருக்கும், நமக்கே தெரியும். அந்த அடியில வந்து தொட்டு பாருங்க, கொஞ்சம் கூட ஹீட் இல்லாம இருக்கணும் அடியில. அப்போ உங்க கேக் வந்து நல்லா ஆறிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க கேக் ஆறாமையே எடுத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப்ல வராது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி நம்ம ஆற விடாமல் நம்ம எடுத்தோம்னா கேக்கோட ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போ கேக்கை வந்து திருப்பியாச்சு. மேலே அதை டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடியில் வந்து பேர்ன் ஆகாமல் ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ செய்கிறதுக்கு வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதையும் கொஞ்சம் யோசிங்க. அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கா, இல்லை வீட் ஃப்ளார்னு சொல்லி மைதா ஆட் பண்ணியிருப்பாங்களா, இப்படிலாம் யோசிச்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சி சீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹோல் ஹார்ட்டடாக சாட்டிஸ்ஃபைடாக வீட்டில் சாப்பிட்லாம். ஸோ அதோடய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள அந்த ப்ளம் கேக் நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். அண்டு நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டான டேஸ்டில் இருக்கும் இது. இந்த ஹெல்த்தி எம்மி டெலிஷியஸ் ப்ளம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.